நியூஸ் ஃபீட்ல பாருங்க, ஏதாவது போட்டோஸ் இருக்கானு. நியூஸ் ஃபீட் இதுதானே, எங்க இருக்கீங்க? ஆ இதான், இது போங்க, தூக்குங்க மேலே. இதான் நியூஸ் ஃபீடு, ஃபோட்டோஸ் ஏதாவது வந்துருக்கா பாருங்க. சேதுமுத்தியா பதிவு பாருங்க, சர்ச்சில் போய் சேதுமுத்தியா பதிவில் போய் பாருங்க. அவர் போட்ட லைவ் அதுக்கு மேல இல்ல, அதுல நீட் இல்லையா? வெளியே வந்து இது ஒண்ணுதான், ஒரே ஒரு ரெண்டு கோயில் உள்ள போயிட்டு தலைவர் வைகோ மற்றும் திருப்பூர் துரைசாமி அவர்கள், திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை சந்திப்பதற்காக வீட்டினுள் செல்கிறார்கள். சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் சிறிது நேரத்தில் வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற கழக முன்னோடிகள், மாவட்ட செயலாளர்கள், தொண்டர்கள் அனைவரும்
கலைஞர் வீட்டுக்கு இல்லத்திற்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறோம். அண்ணன் தான் போதிருமேடு சாமி சிரிக்கிறாரு. 5 மணிக்கு வந்து நின்று இருக்கிறார். 5 மணிலேருந்து நாங்கள் 4 மணிலேருந்து தாயத்தில் இருக்கோம். ஆமாம், இந்த சுரேஷ் பாலன் இவர் வேர்த்து வேறு இருக்க தலைவர் எந்நேரமாக வெளியே வரலான்னு நான் இருக்கோம். ப்ரெஸ்ஸு சென்னையில் இருக்கிற எல்லா ப்ரெஸ்ஸும் வந்துட்டாங்க. மொத்தம் ஒரு 50 கேமரா இருக்கு. 50 மேலே இருக்கா? சரி, 50 டிவி இருக்கு. மைக்கெல்லாம் வச்சுக்காங்க. தலைவர் இங்கே தான் வாசலில் தான் இன்டர்வியூ கொடுக்க போகிறார். அந்த ரெட் ஷர்ட் போட்டுருக்கு, ஒரு பேக்கில் தான் மைக்கெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஆன் பண்ணுவா ஜி? பேசுவா தாய் சுரேசி தட்டுங்க முதல்ல. மெசேஜ் வருது இல்ல, நெட் தானே இன்டர்நெட். என்ன போகுதா? திருவரங்கண்ணா அன்பழகனுடைய அண்ணனுடைய கோரிக்கை கேட்டு அந்த பதிவு டெலீட் செய்யப்பட்டது. அண்ணன் இதுக்கெல்லாம் காரணம் இந்த அவஞ்சல் ஜெய் பையன் தானே, பக்கத்துல இருக்கிறானே, அவன் தானே இந்த வேலையெல்லாம் பண்றான். பெரியார் பெரியார்வாதி. அண்ணன் திருவரங்கண்ணா அன்பழகண்ண, அந்த பதிவை டெலீட் பண்ணிட்டேன். இந்த அவஞ்சல் ஜெய் பதிவில் இருக்கேன், அவனை போன் போட்டு திட்டுக்கினேன். நம்ம பெரியார் பெரியார் அவனுக்கு புலம்பிட்டே கோபாலபுரத்து கமிஷன் மணி அடிச்சுக்கிறீங்க.
தலைவர் இல்லத்துக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். நேரலை காட்சிகள்
70ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநில சுயாட்சி மாநாட்டில் கோயம்புத்தூர் மாநில சுயாட்சி என்ற தலைப்பில் நான் பேசியதை என்னை அழைத்து விடுதலை தட்டி கொடுத்து பாராட்டினார். நான் குருவிகளம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக மாநில மாணவர் அணியினுடைய இணை அமைப்பாளராக தலைவர் கலைஞர் அவர்களால் நான் நியமிக்கப்பட்டேன். 72 மக்கள் கழக எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை என்று வெளியேறிய அந்த நாட்களில் என்னுடைய உழைப்பு என்னுடைய உண்மை அனைத்தையும் கலைஞர் அவர்கள் கூறி நெருக்கடி நிலை காலத்தில் நான் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து பின்னர் சேலம் சிறைக்கு மாற்றப்பட்டு தமிழ்நாட்டில் கடைசியாக விடுதலை ஆணையர் பிப்ரவரி 3ஆம் நாள் இங்கு வந்தபோது என்னை சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வந்து கொடுத்தார். நான் பொருளாதார சூழ்நிலை இடம் பெறாததால் நான் மறுத்ததில் அவருக்கு பின்னர் 77 சட்டமன்ற தேர்தலில் திருச்சிக்கு தெற்கே சங்கரன் கோவில் என்னுடைய நான் வாக்காளராக இருக்கிற தொகுதி மட்டும் திமுக வெற்றி பெற்றீர்கள். என்னை நெஞ்சாரம் பாராட்டினார், என்னை மாநிலங்களவைக்கு அனுப்பி வைத்தார். அதே 78 என் தம்பி ரவிச்சந்திரனுடைய திருமணத்தை ஆகஸ்ட் 30ஆம் தேதி கலிங்கப்பட்டியில் என் இல்லத்தில் வந்து நடத்தி வைத்தார். காரணம், 71 ஜூன் 16 என் திருமணத்திற்கு தலைமை தாங்கி வருவதாக இருந்த அந்த கலைஞர் அவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் டாக்டர் நாவலர் அவர்களை அனுப்பி வைத்தார். 78 என் இல்லத்தில் அவர் திருமணத்தை நடத்தி வைக்கிற அன்றுதான் ஆளுநர் உரை சட்டமன்றத்தில் அப்பொழுது அண்ணன் கலைஞர் அவர்கள் பேசினார்கள். அண்ணன் அன்பில் தர்மலிங்கமும் அண்ணன் ஆற்காடு வீராசாமியும் சபாநாயகர் முன்னாள் சபாநாயகர் செல்லப்பாண்டியம் இருந்த மேடையில் பேசினார்கள் என்று நான் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையிலே இருக்க வேண்டிய கடமை. ஆனால் அதைவிட எனக்கு முக்கிய கடமை என் தம்பி வை கோபாலசாமியினுடைய தம்பி ரவிச்சந்திரன் திருமணத்தை நடத்தி வைப்பது என் கடமை என்று அவர்களும் அண்ணி தயாளம்மையார் அவர்களும் என் இல்லத்துக்கு வந்து அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். அதன் பிறகு 78 நான் முதல் நாடாளுமன்ற உரை மே 2ஆம் தேதி உரையாற்றிவிட்டு வந்தபோது அந்த உரைக்கு எனக்கு ஊக்குவித்து எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள். அந்த உரையை படித்துவிட்டு முரசொலியிலே அண்ணன் சொன்னது, என்னோடு இங்கே சட்டமன்றத்தில் நீ இருந்தால் எனக்கு எவ்வளவு பக்கபலமாக இருக்கும் என்று சொன்னது நான் இன்றைக்கும் மறக்கமாட்டேன். அதன் பின்னர் 83 தொண்டற்படையை தலைவருக்காக உருவாக்கினேன். மெய்காப்பாளர் படையை நெல்லைக்கு வந்து திரும்பி நெஞ்சு நிற்கும் நெல்லை என் ஆர்வீர் தம்பி முதல் முதலாக தம்பி வைகோவுக்கு என்று 80 அவர்தான் எழுதினார். வைகோ என்ற பெயர் அதற்கு முன்பு யாரும் சொன்னதில்லை. என்னை வைகோ என்று விளித்தவர் என் ஆர்வீர் அண்ணன் டாக்டர். 84 மீண்டும் நான் மாநிலங்களவைக்கு அண்ணன் கலைஞர் அவர்களால் தேர்வு செய்யப்பட்ட போது அதில் 2வது வேட்பாளராகவும் அண்ணன் ஆற்காடு வீராசாமி நிறுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. 37 எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. ஒருவேளை நான் தோற்று போவேன் என்று பத்திரிகைகளில் செய்தி வந்தபோது அண்ணன் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், என் தம்பி வைகோ இந்த நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படாவிட்டால் ஒரு ஓட்டு மாறி விழுந்தாலும் எனக்கு மணி விழா நடக்காது, மரண விழா நடக்கும் என்று சொன்னார். இவையெல்லாம் என் இருதயத்தில் ஆழமாக பதிந்துவிட்ட கல்வெட்டுக்கள். அதன் பிறகு என்னுடைய நூல் ரத்தம் கசியும் இதயத்தின் குரல் நூல் வெளியீட்டு விழாவின் போது அவர் எழுதிய அணுந்துரை, நாடாளுமன்றத்தில் நமது குரல் என் நூலுக்கு அவர் எழுதிய அணுந்துரை எல்லாம் என்னால் மறக்க முடியாதவை. எத்தனையோ இரவும் பகலும் அவருக்கு பக்கத்தில் 29 நிழலாக இருந்தே அவர் மீது துரும்பு பட சம்மதிக்க மாட்டேன். அப்படி எத்தனையோ சம்பவங்கள், ரயிலிலே நடந்த சம்பவம், ராதாபுரம் முழுவீச்சு சம்பவம், டெல்லியில் பூமி அதிர்ச்சி பூகம்பம் ஏற்பட்ட போது ஏற்பட்ட சம்பவம், ஒன்றல்ல இரண்டல்ல. நான் ஈழத்துக்கு சென்று திரும்புகிற போது என் தம்பியை பறிகொடுத்து விட்டு தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் கூட்டத்திலே பேசினார். நான் வருவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு எனக்கு என்னை பொறுத்தமட்டில் என் மனதின் அடி ஆழத்தில் அண்ணன் கலைஞர் அவர்கள் இருக்கிறார். என்னை அரசியலில் வார்ப்பித்தவர், என்னை வளர்த்தவர் அவர். அந்த நன்றியை நான் மறக்கவில்லை.
1909 இந்த வீட்டுக்கு அண்ணன் முரசொலிமாறன் அவர்கள் சொல்லி நான் வந்தபோது பனிக்குடித்தனம் போன மகன் தந்தையை பார்க்க வந்தேன் என்று சொன்னேன். அவர்களுக்கு உடல்நலம் இல்லை என்பதனால் நான் மனவேதனை அடைந்தேன். இந்த அவர்களை பார்க்கிற போது அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்கள் 1966 தமிழ்நாட்டிலேயே அண்ணன் திருப்பூர் துரைசாமியை அண்ணன் கலைஞர் புகழ்ந்தது போல தமிழ்நாட்டில் யாரையும் புகழ்ந்ததில்லை. அப்பொழுது கோவையிலே 42,000 ரூபாய் தமிழ்நாட்டில் அதிகமாக தேர்தல் நிதி அண்ணன் கலைஞருக்கு 10 நாள் சுற்றுப்பயணத்தில் வசூலித்து கொடுத்த போது காரணமாக இருந்தார். அப்பொழுது நாங்கள் உள்ளே சென்றவுடன் அண்ணன் துரைசாமியை அடையாளம் கண்டு கொண்டார், புன்முறுவல் காட்டினார், என்னை பார்த்து என் கையை பற்றி கொண்டார். என் அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் கையை பிடித்துக் கொண்டார் என்றார். கையை பற்றிய கையை அவர் விடவே இல்லை. என்னால் அழுகையை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. நான் கண்ணீர் விட்டேன். அண்ணன் கலைஞரின் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தது. என் வாழ்க்கையில் கடந்த 2 மாதமான காலமாக ஒவ்வொரு நாளும் கனவிலே அண்ணன் கலைஞர் அவர்கள் எனக்கே ஒன்று புரியவில்லை. அவர் கையை விடவே இல்லை. பேச முயற்சித்தார். அந்த குழாய் பொருத்தப்பட்டதான் பேச முடியவில்லை. அண்ணி தயாளம்மாள் அவர்களை சகோதரர் ஸ்டாலின் அழைத்துக் கொண்டு பார்த்து யார் தெரிகிறதா என்று வைகோ என்றார். தயாளம் போக மனமில்லை, துரைமுருகன் போயிட்டு வரட்டும் என்று சொன்னார். அவருக்கு என் கையை விட மனமில்லை. அவருக்கு கண்களிலே கண்ணீர் முட்டிக் கொண்டு வருகிறது. பேச முயற்சிக்கிறார் என்று பொருத்தப்பட்டிருக்கிறார். பேச நான் போய்விட்டு திரும்ப வருகிறேன் என்றேன். அந்த சிரிப்பில் 1000 அர்த்தங்கள் இருக்கின்றன. அந்த பார்வையில் 1000 விளக்கங்கள் இருக்கின்றன. அந்த கண்ணீர் துளியில் 1000 செய்திகள் இருக்கின்றன. அவர்கள் முழுமையான நலம் பெறுவார், மீண்டும் பேசுவார். நல்ல நினைவாற்றலோடு இருக்கிறார், நிச்சயம் உரையாற்றுவார். அந்த காந்த குரல், திராவிட இயக்கத்தின் மணியோசை குரல் மீண்டும் ஒலிக்கும். புரசொலி பவள விழா மாநாட்டுக்கு நான் வர வேண்டும் என்று அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். செப்டம்பர் 5 நடைபெறுகிறது. நான் வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டேன். அதை துரைமுருகன் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கலைஞர் அவர்களும் முரசொலி பவள விழா மாநாட்டுக்கு வைகோ வருகிறார், பேசப்போகிறார் என்றவுடன் மீண்டும் அவர் உதடுகளிலே புன்முறுவல். முகத்திலே புன்முறுவலை நான் பார்க்கவில்லை. மனதில் ஒரு பக்கம் கனத்த பாறை சுமையோடும் அவர் உடல் நலத்தில், அதே நேரத்தில் அவர் என்னிடம் காட்டிய அந்த நெகிழ்ச்சியை கண்டதால் ஏற்பட்ட என் மன நெகிழ்வோடும் இயற்கை தாயே அண்ணன் கலைஞர் அவர்கள் முழுமையான நலன் பெற்று மீண்டும் அதை கம்பீர குரலில் உரையாற்றுகிற நாள் வரும் என்ற நம்பிக்கையோடு நான் சொல்லி விழாவில் கலந்து கொள்கிறேன். தலைவர் தலைவர் வைகோ அவர்கள், அவருடைய தலைவர் திமுக தலைவருமான கருணாநிதியை சந்திவிட்டு வந்து ஒரு உருக்கமான பேட்டியை தந்துவிட்டு கிளம்பி செல்கிறார்கள். தஞ்சாவூர் செல்வதாக தலைவர் இங்கே இந்த நேர கார் மூலமாக தஞ்சாவூர் செல்வதாக தகவல்.
இது அவுட்ரா அவுட் இது இதுல வந்தோம் இதுதான் மெயின் ரோடு அது மெயின் பக்கம் போகலாம் இது வந்து சோலாக்கு போயிடும் ரெடி பண்ணலாம் சோலாக்கு போயிடலாமா இல்லை எப்படி போகலாம் மெயின் ரோடு போய் அங்கே வந்து கார் வண்டிகளாக போதில் போட்டோம் நூற்றுக்கணக்கான செய்தியாளர்கள் போலாமா புதுசாமி திமுக தலைவர் பெரிய வெள்ளை கலர் பில்டிங் அதுதான் திமுக தலைவர் வீடு கருணாநிதி அவர்கள் வீடெல்லாம் இல்லத்தின் முன்பாக தோழர்கள் திருப்பதி சாய் சுரேஷ் ராமநாதன் ரோகநாதன் புதுர்மேடு சாமி நேரலையை கண்டு கழித்த தோழர்களுக்கு நன்றி.